சகோதரர்களே, இன்றைய தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சூரத் யூசுப் என்ற ஒரு தனி சூராவை இறக்கி அந்த சூராவினுடைய ஆரம்ப வசனங்களிலே அல்லாஹ் சொல்கின்றான், நஹ்னு நக்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி, நபியே நாம் உம்மீது அழகான சில வரலாறுகளை உமக்கு நாம் கதையாக சொல்கின்றோம். நக்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி, அழகான சம்பவங்களை அழகான வரலாறுகளை உமக்கு நாம் சொல்லுகின்றோம். பிமா அவஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை உமக்கு நாம் வஹியா அறிவித்ததன் மூலமாக சில அழகான சம்பவங்களை அழகான வரலாறுகளை உமக்கு வஹியா அறிவித்திருக்கிறோம் என்று ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லியிருக்கின்றானே. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தகப்பனார் யாக்கூப் நபி அவர்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் நபி அவருடைய வரலாற்றை பற்றி நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்துருக்கிறோம். அவங்களுக்கு ரெண்டு மனைவி, ஒன்று ராஹில் என்ற ஒரு மனைவி, இன்னொன்று லையா என்ற மனைவி. இந்த ரெண்டு மனைவி எப்படி கல்யாணம் பண்ணாங்க அதை வரலாறு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய மாமாட்ட போய் பொண்ணு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, 7 வருஷம் எனக்கு ஆடு மேய்ச்சா அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கிறாங்க. யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ராஹில்ங்கிற மனைவியை விரும்புகிறாங்க, நான் அவர் யாரை கல்யாணம் பண்ணிச்சாரு, லையாங்கிற மனைவியை கல்யாணம் பண்ணிச்சிடறாரு, அதனால இன்னொரு 7 வருஷம் கல்யாணம் பண்ணி ஆடு மேய்ச்சி ராஹில்ங்கிற மனைவியை கல்யாணம் பண்ணி. இந்த வரலாறுலாம் அவர் தெளிவாக சொல்லிட்டேன். அந்த ராஹில் என்ற மனைவியின் மூலமாகவும் லையா என்ற மனைவியின் மூலமாகவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த ஆண் மக்கள் மட்டும் 12 பேர். மொத்தம் எத்தனை பேருக்கு? 12 பேர். அதுல ராஹில் என்ற மனைவியின் மூலமாக பிறந்தது 2 பேர், லையா என்ற பெண் மூலமாக மனைவி மூலமாக பிறந்தது 10 பேர். இந்த ராஹில்ங்கிற மனைவி மூலமாக பிறந்த 2 பேர் தான் யாரு சொன்னா, முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டாவது புன்யாமீன். அந்த புன்யாமீனை பிறக்க பெற்றெடுக்கும் பொழுதுதான் அந்த பிரசவ நேரத்தில் யார் இறந்துடுறாங்க, அந்த ராஹில்ங்கிற பெண்மணி இறந்துடுறாங்க. அந்த வரலாறுலாம் தெளிவாக பார்த்தோம். இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுடைய வரலாறு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய தம்பி புன்யாமீன் மீதும் அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருந்தாங்க. அதுக்கு ரெண்டு காரணம். என்ன காரணம் சொன்னா, ரெண்டு பேருமே தாய் இல்லாத பிள்ளைங்க, அவருடைய தாய் என்ன ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அதனால தாய் இல்லா பிள்ளைகள் என்பதனால தகப்பனுடைய ஆதரவு இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால லையாவுடைய 10 பிள்ளைகளை விட ராஹிலுடைய 2 பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீதும் புன்யாமீன் மீதும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் அதிகம் அன்பு வந்து அதிகமாக வச்சாங்க. கொஞ்சம் அதிகமான முறையில் அந்த பிள்ளைகளோட முகப்பத்து அன்பு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து லையாவுடைய பிள்ளைகள் 10 பேருக்கு பிடிக்கல. அவளினால நம்ம அத்தா நம்முடைய 2 பிள்ளைகள் மீது மட்டும், அதாவது யூசுப் மீதும் புன்யாமின் மீது மட்டும் ரொம்ப அதிக பிரியமா இருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த லையாவுக்கு பிறந்த 10 பிள்ளைகளுக்கு பிடிக்கல. அதனால இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, இயற்கையாகவே இன்னும் அதிகமா அவங்க முகப்பத்து அதிகமா ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம இந்த தாய் இல்லாத பிள்ளைகள் 2 பேரும் உள்ள நம்ம அன்பா இருக்காது, அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னும் அதிகமான பொறுப்பாயிருது. என்னன்னு சொன்னா, நம்முடைய மற்ற பிள்ளைகள் லையாவுக்கு பிறந்த பிள்ளைகள் இந்த 2 பிள்ளைகள் மேல அன்பு காட்டினாலாவது சரி, நம்ம கொஞ்சம் குறைவா அன்பு காட்டலாம், ஆனா அவர்களும் வெறுக்கும் பொழுது நாம இந்த நேரத்தில் குழந்தைகள் வெறுத்தோம்னா இந்த பிள்ளைகள் என்ன ஆயிடுவாங்க, பெரிய ஒரு பாதிப்புக்கால் ஆயிடுவாங்க. அதனால இந்த பிள்ளைகள் மீது நாம் அதிகமா அன்பு காட்டுறது கடமை என்பதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்ததுனால அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலும் அவங்களுடைய தம்பி புன்யாமீன் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுட்டாங்க. பொதுவாகவே பெற்றோருக்கு வந்து கொஞ்சம் தனக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள்லயே கொஞ்சம் அழகான பிள்ளை, சின்ன வயசா இருக்கும் பொழுது அழகான பிள்ளை யாரோ அந்த பிள்ளை மேல என்ன இருக்குங்க, கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறக்கும் பொழுது ரொம்ப அழகா பிறந்தாங்க. எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே ரப்புல் ஆலமீன் அழகு என்று எவற்றை வைத்திருக்கிறானோ, அழகு என்று எதையெல்லாம் படைச்சிருக்கிறானோ, அந்த மொத்த அழகினுடைய பாதியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்தது. மீதியை தான் அல்லாஹ் என்ன பண்ணா, உலகத்துல எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டான். பாக்கலாமா இல்லையா, மயில் ரொம்ப அழகா இருக்குங்க, தோகை விரிச்சு ஆடும்போது ரொம்ப அழகா இருக்கும், இயற்கை காட்சி ரொம்ப அழகா இருக்கும், கன்னியாகுமரியில சூரியன் உதயமாகும் போது ரொம்ப அழகா இருக்கும், சொல்றமா இல்லையா. அப்ப இந்த அழகு எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்த அழகினுடைய பாதியை கொடுத்துட்டு மீதி தான் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், உலகத்துல மற்ற எல்லா படைப்புகளும் மத்திய பிரிச்சு கொடுத்துட்டான்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு அழகானதுனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இயற்கையாகவே தன்னுடைய பிள்ளைகள் மேல பாசம் அதிகமா இருந்துச்சு. இங்க நான் ஒரு விஷயத்தை கவனிக்கிற சகோதரர்களே, ஒரு பிள்ளைக்கு ஒரு தந்தைக்கு 4 இல்ல 5 பிள்ளை இருக்கிறாங்க. ஒரு தந்தைக்கு 4 இல்ல 5 பிள்ளை இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிள்ளை மீது மட்டும் அதிகப்படியான பாசம் காட்டலாமா,
மற்ற பிள்ளைகளா ஓர வஞ்சி நடத்தலாமா அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வன்மையா கண்டிக்கிறாங்க. ஒரு பிள்ளை ஒரு தந்தைக்கு அல்ல ஒரு தாய்க்கு நாலு பிள்ளை ஒரே மாதிரி பிள்ளை பெறும் பொழுது அந்த நாலு பிள்ளைகளை ஒரு பிள்ளை மட்டும் ரொம்ப பாசமா இருக்கிறது, மற்ற மூணு பிள்ளைகளை இருக்கிறது. சில பேர் பாக்குறோமே சில தந்தைகளை, அதுக்கு ஒருத்தர் காரணம் கடைக்குட்டியா இருந்தா ரொம்ப பாசமா இருப்பாங்க, கடைக்குட்டியா இருந்தா ரொம்ப பாசமா இருப்பாங்க, முன்னாடி உள்ள பிள்ளைங்க எல்லாம் வெறுப்பா இருப்பாங்க. அல்லது சில பேர் ஏதாவது ஒரு பிள்ளையை எடுத்துக்கிட்டு சேத்தாது, இது சேத்தானுடைய குணம் என்னன்னு சொன்னா ஏதாவது ஒரு பிள்ளையை பெத்த உடனே இவன் தான் எனக்கு ராசியான பிள்ளை, இவன் பெத்த உடனே என்னாச்சு அந்த கடையை வச்சேன் இந்த கடையை வச்சேன் கார் வாங்கினேன் பங்களா வாங்கினேன் இதெல்லாம் இவன் பிறந்த பிறதான், அதனால இவன் தான் ராசியான புள்ள அப்படின்னு சொல்லி அந்த புள்ள மேல மட்டும் பாசம் காட்டுறது. இப்படி தனக்கு பிறந்த பிள்ளைகளில் ஏதாவது ஒரு பிள்ளையால இரண்டு பிள்ளையை குறிப்பிட்டு பாசம் காட்டி மற்ற பிள்ளைகளை ஒதுக்குவது கூடுமான்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வன்மையா கண்டிக்கிறாங்க, வன்மையா கண்டிக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா சபையில வந்து உட்கார்றாங்க. உட்காரும் பொழுது அந்த சஹாபியுடைய பிள்ளை வர்றான், அந்த சஹாபியுடைய பிள்ளை வர்றான். வந்தானே சஹாபி என்ன பண்ண அந்த மணியில முக்கா உட்கார வச்சு அந்த பிள்ளையை முத்தம் கொடுக்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீ உன்னை இந்த மகனை முத்தம் கொடுப்பதை போன்று உன்னுடைய மத்த பிள்ளைகளை முத்தம் கொடுப்பியா, உன்னுடைய மத்த பிள்ளைகளை முத்தம் கொடுப்பியா அப்படின்னு கேட்கும் பொழுது சஹாபி சொல்றாங்க, இல்லை யார சொல்லலா இந்த பிள்ளைக்கு மேல மட்டும் பாசம் அதிகம், அதனால இதை மட்டும் முத்தம் கொடுப்புன்னு சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற பிள்ளைகள் உனக்கு எதிராக மறுமையில வழக்கு தொடுப்பார்கள் அல்லாஹ்விடத்துல, மற்ற பிள்ளைகள் உனக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல வழக்கு தொடுப்பார்கள். அப்போ ஒரு தந்தையோ அல்லது தாயோ தனக்கு பல பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிள்ளை மேல மட்டும் பாசம் காட்டுறது மற்ற பிள்ளைகளை ஒதுக்குறது இது கூடாது. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில், உதாரணமா ஒரு பிள்ளை வந்து ரொம்ப சவள பிள்ளையா இருக்கா நோஞ்சா பிள்ளையா இருக்குது, அந்த பிள்ளை தாய் கொஞ்சம் அதிகமான கேர் எடுக்கிறதுங்கிறது இயற்கை. ஆனா ஒரு பிள்ளை நோயாளி பிள்ளையா இருக்குது, எப்ப பார்த்தாலும் நோயாளிப்பட்டுட்டே இருக்கும், அந்த பிள்ளை மேல தாய் அதிகமான தந்தையை தன்னை தாய் அதிகமான கவனம் எடுக்கிறது கேர் எடுக்கிறது அது இயற்கை. அல்ல ஒரு பிள்ளை மட்டும் கை கால் ஊனமுற்ற குழந்தையா இருக்குது, அல்ல கண் இல்லாத குழந்தையா இருக்குது, அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்கு மட்டும் தாய் செய்யக்கூடிய பணிவிடை தந்தை செய்யக்கூடிய பணிவிடை அதிகமா இருக்கும். இப்படிப்பட்ட எந்த காரணமும் இல்லாமல் பொதுவா எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது ஒரு குழந்தைய மட்டும் ஸ்பெஷலா சுப்பீரியரா நினைச்சு அந்த குழந்தைக்கு மட்டும் சிறப்பு கொடுக்கிறது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. அதனால தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே புனியாதீனை பாசமா இருந்தது அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. என்ன காரணம்? தாய் இல்ல பிள்ளைங்க ரெண்டு பேருமே தாய் இறந்துட்டாங்க, புனியாமினை பெற்று இருக்கும் பொழுது ராகில இறந்துட்டாங்க, அதனால தாய் இல்ல பிள்ளைங்கிறதுனால இந்த ரெண்டு பேரும் மேலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாசம் அதிகமா வச்சிருந்தாங்க. இது யாருக்கு பிடிக்கல? அந்த லையாவுடைய பத்து பிள்ளைகளுக்கும் இது பிடிக்கல. இந்த சூழ்நிலையில சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெரிய சிறப்பு என்னன்னா அந்த பனிரெண்டு அண்ணன் தம்பிமார்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் நபி, வேற யாருமே நபி கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் நபி, வேற யாருமே நபி கிடையாது. ஒரு நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சில சஹாபாக்கள் வந்து கேக்குறாங்க, ஐயுன் நாசி அக்ரம் யா ரசூலல்லாஹ், மக்களிடையே மிகவும் சங்கையானவர் யார், மனிதர்களிலேயே மிகவும் சங்கையானவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி கேக்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கரீம் இப்னுல் கரீமு இப்னுல் கரீம் இப்னுல் கரீமி அப்படிங்கிறாங்க. மக்களிலேயே மிக மையுன் நாசி அக்ரம், அக்ரம்னா ரொம்ப சங்கையானவர், ரொம்ப சங்கையானவர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கரீம் இப்னுல் கரீமி இப்னுல் கரீம் இப்னு கபி கரீமி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சங்கையானவருடைய மகனுடைய சங்கையானவருடைய மகனுடைய சங்கையானவருடைய மகன் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு புரிய என்ன சொல்றாங்க? யார சொல்ல ஏதோ விடுவத மாதிரி சொல்றாங்களே, அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம், சங்கையானவருடைய மகனுடைய சங்கையானவருடைய மகனுடைய சங்கையானவருடைய மகன், நாலு சங்கையானவருடைய மகன் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க ரசூலான்னு பார்க்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் இப்னோ யாக்கூப் இப்னோ இஸ்ஹாக் இப்னோ இப்ராஹிம் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்ராஹிமுடைய மகன், இஸ்ஹாக்குடைய மகன், யாக்கூபுடைய மகன் யூசுப், அவர் தான் வந்து மக்களே ரொம்ப சங்கையானவர் அப்படிங்கிறாங்க. ஏன்னு சொன்னா உலகத்துல வேற எந்த நபிக்குமே நாலு தலைமுறை நபியா இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் யாருக்குமே கொடுக்கல. ஏன்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்களுடைய முந்தின தலைமுறை யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி, அவங்களுக்கு முந்தின நபி முந்தின தலைமுறை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி, அவங்களுக்கு முந்தின தலைமுறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி. அப்ப இப்படி நான்கு தலைமுறையா நபிமாரா இருக்கக்கூடிய பாக்கியத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல. அதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களிலேயே கண்ணியமானவர் சங்கையானவர் யார் என்றால் சங்கையானவருடைய மகனுடைய சங்கையானவருடைய மகனுடைய சங்கையானவருடைய மகன் அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு விளக்கம் சொல்ல சொன்னாங்க, இப்ராஹிமுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப், யாக்கூபுடைய மகன் யூசுப், அவர்தான் சங்கையான
வன்மையானவர் அப்படிங்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்திருந்தான். கைர் சகோதரர்களே, இங்க நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னால நாம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க, மக்களை அழைச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ் சொல்றதை விட அவருடைய இறையச்சம் தான் அவங்களோட வரலாறுல மேலோங்கி இருந்துச்சு. அவங்க அல்லாவுக்கு அஞ்சிய விதம், அல்லாவுக்கு பயந்து நடந்த வாழ்க்கை, அந்த அவங்களோட இறையச்சம் தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் அபுல்லா என்ன பண்றான், அவருடைய வரலாறு அவருடைய வாழ்க்கையிலே அல்லாவை பயந்த விதம் இதை பார்த்து அபுல்லா அஹசனல் கசஸ்ங்கிறான், அழகான வரலாறு அற்புதமான வரலாறுங்கிறான். இப்ப நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பார்ப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த பத்து அண்ணன் தம்பிங்க, உடனே புனியாமினி கூட பிறந்தவங்க, மத்த பத்து பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு முறை தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறை ஒரு கனவு காண்றாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, சின்ன வயசு பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சனக்கு சஜிதா செய்வது மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சனக்கு சஜிதா செய்வதை போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க. கனவு கண்ட உடனே இதுக்கு அவங்களுக்கு விளங்குதுல, சின்ன பிள்ளை சின்ன வயசு பிள்ளை பருவமனையில உடனே தந்தை இருக்க போறாங்க, போய் கேட்கறாங்க, இது கால யூசுப் அலி அபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு சொன்னாங்க, யா அபதி, என்னுடைய தந்தையே, இன்னி ராய்த்து அஹத அஷர கௌகபன், நான் 11 நட்சத்திரங்களும் வஷம்ச வல் கமர சந்திரனும் சூரியனும் லீ சாஜிதீன், எனக்கு சஜிதா செய்யுமாறு நான் கனவு கண்டேன் அப்படிங்கிறாங்க. சகோதரனே, இங்க நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை விளைவிக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறு ரொம்ப அற்புதமான வரலாறு, இதை வந்து அஜரத்து சொல்லுவாரு நம்ம கேட்போம் அப்படின்னு இல்லாம, நீங்க இன்ஷா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது குர்ஆன்ல 12வது சூரா சூரத்து யூசுப் அதை எடுத்து பாருங்க. ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப அழகா இருக்கும். அரபி ஓத தெரிஞ்சவங்க அரபிய ஓதி தர்ஜுமா படிங்க, அரபி ஓத தெரியாதவங்க குறைஞ்சபட்சம் தர்ஜுமா மட்டுமா பாருங்க. குர்ஆன்ல 12வது சூரா சூரத்து யூசுப். ஏன்னா நான் எவ்வளவு சொன்னாலும் அல்லாஹ் சொல்றது முறை தனி, அல்லாஹ் சொல்றது நேரடியா கேட்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளக்கமே தனி. அதனால யார் சோதரனே, குர்ஆன் எடுத்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. அதனால அல்லாஹ் ஆரம்பத்துல சொல்றான், இது கால யூசுப் லி அபீஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை கூட சொல்றாங்க, யா அபதி, என்னுடைய தந்தையே, இன்னி ராய்த்து அஹத அஷர கௌகப வஷம்ச வல் கமர லீ சாஜிதீன், நான் 11 நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் எனக்கு சஜிதா செய்வதை போன்று கனவு கண்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம் பயந்துடுறாங்க. யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லையா, அவங்களுக்கு கனவுடைய பலன் என்னன்னு தெரியும். அவங்க பயந்து என்ன சொல்றாங்க, கால யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா புனைய, என்னுடைய மகனே, லா தக்ஸஸ் ருயா கலா இஹ்வத்திக, நீ இந்த கனவை உன்னுடைய அண்ணமார்கள்ட்ட சொல்லாத, உன் கூட பிறந்த 10 பேர் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லாத, ஏனென்றால் ஃபயகீதுலக கைதா இன்ன ஷைத்தானல் இன்சானி அதுவும் முபீன், அவர்கள் உனக்கு எதிராக ஏதாவது ஒரு மோசமான சூழ்ச்சி பண்ணிடுவானுங்க. நீ இந்த மாதிரி கனவு கண்டதை ஒரு நடந்து வீட்டு சொன்னா உனக்கு எதிராக ஏதாவது மோசமான சூழ்ச்சி பண்ணிடுவான், ஏனென்றால் இன்ன ஷைத்தானம் அதுவும் முபீன், இல்ல இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதியா இருக்கிறான் அப்படின்னு யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம், இந்த கனவுக்கு ஏதோ ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கலாம், நபி இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டாங்க, தனக்கு பேர் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மகனுக்கு ஒரு பெரிய சிறப்பை கொடுக்க போறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த சிறப்பை நீ என்ன பண்ணாத, நீ வந்து நடந்த வீட்டு சொல்லாத, ஏன்னு சொன்னா அவர் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாங்க, இன்ன சைத்தான இன்சானி அதுவும் முபீன், ஏனென்றால் சைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதியா இருக்கிறான், அவன் யார வேணாலும் எப்படி வேணாலும் வழிகெடுப்பான். ஏன்னா இங்க நம்ம பாக்குறோம், கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு யாராவது திங்கு கொடுப்பானா, சூழ்ச்சி செய்வானா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அல்லாஹ் சொல்றான், சைத்தான் ஆடினால் யாரை வேண்டுமானாலும் யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் சூழ்ச்சி செய்ய வைப்பான், யாரை வேண்டுமானாலும் யாருக்கு எதிராக வேண்டுமானும் சூழ்ச்சி செய்ய வைப்பான். இது நடக்குதா இல்லையாங்க, அண்ணன் தம்பிகள் மத்தியில போட்டா போட்டு சண்டை, நீயா நானா ஈகோ, எந்த அளவுக்குண்டா எந்த அளவுக்குண்டா, தம்பிக்கு 2 நாளைக்கு உடம்பு சரியில்லை வச்சுங்க, உடனே எழுதி சொல்லாது, எங்க அண்ணன் தான் சூனியம் வச்சுட்டான், அண்ணனுக்கு 2 நாள் குழம்பு சொல்லுவீங்க, சளி பிடிச்சி எனக்கு மாதிரி தம்பி நான் சூழ்ச்சி வச்சுட்டான் சூனிய வச்சுட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அண்ணன் தம்பி எப்படி இருக்குங்க, பகையுடர் மேல நிற்கிறா இல்லையா. ஒரு கட்டத்துல மேல போய் தம்பியை கொள்வதற்கு அண்ணன் ஆள் அணி நிற்கிறான், அண்ணனை கொள்றதுக்கு தம்பி நடக்குதா இல்லையா. அப்ப அதான் யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்ன சைத்தானல் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமா சைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதியா இருக்கான், அவன் யாரை வேண்டுமானாலும் யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் சூழ்ச்சி வைப்பான், அதனால நீ உன்னுடைய கனவு என்ன பண்ணாத, உன்னுடைய அண்ணன் தம்பிகள்கிட்ட சொல்லாத அப்படின்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அத்தாடி கட்டளை ஏற்று சொல்லல. இந்த செய்திக்கு பிறகு யாக்கோபு அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன ஆயிடுங்க, இயற்கையாகவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரியம் அதிகமாயிடுது.
ஏற்கனவே தாய் இல்லாத பிள்ளைங்கிற அன்பு, ரெண்டா ரொம்ப அழகான பிள்ளைங்கிற அன்பு, நல்ல சின்ன வயசுல புத்திசாலித்தனத்தோட ரொம்ப அழகா இருக்கும் இந்த பிள்ளைக்கு. இது எல்லாத்துக்கும் மேல தனக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதோ ஒரு சிறப்பு கொடுக்க போறோம், அல்லாஹ் வால தன்னுடைய பிள்ளை தேர்ந்தெடுக்க போயிட்டா தெரிஞ்ச உடனே அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆயிடுச்சு, தன்னுடைய பிள்ளை மேல அளவுக்கு அதிகமான முகப்பத்தை ஆயிடுச்சு. இந்த முகப்பத்து என்ன ஆயிடுதுன்னா அவங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு கடுமையான வெறுப்பை ஏற்படுத்திடுது. இன்னும் வெறுப்பு அதிகமாகுது, என்னடா இது நம்ம அத்தா நாளுக்கு நாள் பார்த்தா நம்ம தம்பியை வெறுக்கிற மாதிரியே தெரியல, மேலும் மேலும் பக்கத்துல இருக்கு நினைக்கிறாரு. இதுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிந்தனை எப்படி ஆயிடுச்சுன்னா எப்போ தன் பிள்ளை தன் பக்கத்துல இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பிள்ளை இல்லாட்டா கூட எங்க யூசுப் தேட ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில தான் அவருடைய மத்த பத்து பேர்களுக்கும் கடுமையான வெறி, கடுமையான கோபம், கடுமையான ஆவேசம் ஆயிடுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல. உடனே என்ன பண்றாங்க, பத்து பேர் சேர்ந்து திட்டம் போடுறாங்க, என்ன பண்ணலாம், நம்முடைய அத்தா வந்து கடுமையான வழிகட்டில் இருக்கிறாரு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க, லக்கத் கான ஃபி யூசுஃப இஹ்மதி ஆயாத்துல் சாயிலீன். அல்லாஹ் சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் சொல்றான், லக்கத் கான ஃபி யூசுஃப வ இஹ்மதிஹி, யூசுஃபுடைய விஷயத்திலும் வ இஹ்மதிஹி அவருடைய சகோதரனுடைய விஷயத்திலும், யூசுஃபுடைய விஷயத்திலும் அவருடைய சகோதரனுடைய விஷயத்திலும், ஆயாத்துல் சாயிலீன் சம்பவங்களை கேட்கக்கூடிய மக்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. யாருக்கு அல்லாஹ் சொல்றான், நமக்கு சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு, அவருடைய தம்பிமார்கள் அண்ணன் தம்பிகள் வரலாறு கேட்கிறவங்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்குது. படிப்பினை பெறக்கூடிய மக்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குதுங்களா, அதனால படிப்பினை பெறலாமா, இல்லைன்னா ஒரு காலம் இன்னொரு காலம் விடலாமா, அப்படி இருக்க மாட்டேன்தானே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் படிப்பினை பெறக்கூடிய மக்களை ஆக்கி வைக்கட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு சொல்றான், அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, சகோதரர்கள் பேசினாங்களா, இது காலு அவர்களும் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு ஒரு பெருங்கூட்டமா இருக்கிறோம் லையாக்கு பிறந்த மக்கள் எப்படி இருக்கிறோம், பத்து பேர் இருக்கிறோம், நம்ம பத்து பேர் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இந்த ராயனுங்கிற பொம்பளைக்கு பிறந்த இந்த ரெண்டு பேரும் தான் நம்மளோட அதிகமா பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்ன அபானா லஃபி தலாலி முபீன், நிச்சயமா நம்முடைய அப்பா நம்முடைய தந்தை ஒரு பெரிய வழிகேட்டில் இருக்கிறாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியல, நம்மளை விட்டுட்டு அந்த ரெண்டு பேர் மேலே பிரியமா இருக்கிறாரு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க, ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி நேரம் அத்தாட்ட வர்றாங்க, சொல்றாங்க, மறந்து போயிடும். அதனால இன்ஷால்லா இதை முடிஞ்சவொடனே போய் வீட்டுல போய் குரான் எடுத்து பாருங்க, படிங்க, இன்ஷால்லா அப்படியே மனசுலாம் இன்ஷால்லா. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நான் உங்களோட அனுப்புறது எனக்கு எந்த ஆட்சேபணம் இல்லப்பா, ஆனா நீங்க இவர் சின்ன பிள்ளையா இருக்காரு, யூசுப் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறாரு, நீங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஓனாய்கிறாய் வந்து இவரை கடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு நான் பயப்படுறேன், அதனால ஐயாக்கு அவரை ஓனாய் கடித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க உடல, ஆ நீங்க என்ன அப்படின்னு பாத்துட்டீங்க, நாங்க என்ன அப்படி அவருக்கு ஓனாய் கடிக்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க.
அனுப்பி வச்சா சோழிங்க என்ன பண்றாங்க, ஆலோசனைப்படுறாங்க என்னென்று, நாம கொண்டு போய் கூட்டிட்டு போய் நேர கொண்டு போய் கொலை பண்ணிடணும். யார யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணிடணும், அல்லது எங்கேயாவது கண்ணு காணாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணும்போது கிணத்து தூக்கி தள்ளி விட்டுருவான், கழுத்து கழுத்து எரிச்சு வெட்டிட்டு கொலை பண்ண வேண்டாம், ஏதாவது கிணத்துல தூக்கி போட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் அவர் விட்ட வழி அல்லாஹ் விட்ட வழின்னு சொல்லி என்ன பண்றாங்க, 12-10 பேர் ஆலோசனை பண்ணி அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போன உடனே சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை விளையாடிட்டே கூட போறாங்க, கூட போன உடனே இவங்க சூழ்ச்சி பண்ண மாதிரி என்ன பண்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த அந்த பாலடைந்த கிணத்துல தூக்கி தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு நேரம் அத்தாட்ட வந்துடுறாங்க. அத்தாட்ட வந்து சொல்றாங்க, அத்தா நாங்க போன இடத்துல இந்த மாதிரி யூசுப வந்து ஒரு ஓனாய் கடிச்சு தின்னுச்சு, நீங்க பயந்த மாதிரியே ஆகி போச்சு. என்ன பண்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டையை கழட்டிடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டையை கழட்டிட்டு அங்க ஒரு ஆட்டுக்குட்டி மேஞ்சிட்டு இருக்குது, அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்து அந்த ரத்தத்தை சட்டை மேல பூசிடுறாங்க. சட்டை மேல பூசிட்டு நேரம் அத்தாட்ட வர்றாங்க. அத்தாட்ட சொல்றாங்க, காலு அவர் சொன்னார்கள், யா அபானா எங்க தந்தையே, இன்னா சஹாபடா நாங்க போனோம், யூசுப் கூட்டிட்டு கூட்டிட்டு போய் அவரை எங்களுடைய பொருட்களோடு எங்களுடைய விளையாட்டு பொருளோடு அவர் உட்கார வச்சுட்டு நாங்க போய் விளையாட போனோம், நாங்க திரும்பி அவர் பாக்குறதுக்குள்ள அவர் வந்து ஓனாயை கடிச்சு கொதி தின்னுடுச்சு. யூசுப நீங்க பயந்த மாதிரியே ஓனாயை கடிச்சு தின்னுடுச்சு, அதனால நாங்க என்ன பண்ணுவோம் அத்தாவே அப்படின்னு சொல்லிட்டு ஜாஉபி தமின் கதீப் அல்லாஹ் சொல்றா, ஒரு பொய்யான ரத்தத்தை அவர்கள் கொண்டு வந்து காட்டினார்கள். கேட்ட யாக்கோபு அலைஹிஸ்ஸலாத்துல பொய்யார ரத்தத்தை கொண்டு காட்டினாங்க, காட்டிட்டு இவனுக்கே உள்ளத்துல உறுத்தல், இவனுக்கே உள்ளத்துல உறுத்தல் சொல்றான் என்னண்டு, ஒமா அந்தபி பூமின் இல்லனா நாங்க எவ்வளவு சொன்னோம் நீங்க நம்ப மாட்டீங்களே, நாங்க தான் சொல்றோம்ல அத்தா இவங்க வந்து நாங்க விளையாடிட்டு இருக்கும் போது ஓனாய் கடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி, ஆனா நீங்க நம்ப மாட்டீங்களே, வளவுக்குன்னா சாதிக்கேன், நாங்க எவ்வளவுதான் உண்மையை சொன்னாலும் நீங்க எங்களுக்கு நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும், இருந்தாலும் இதுதான் உண்மை நாங்க சொல்றோம் அப்படின்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சட்டையை வாங்கி பாக்குறாங்க, சட்டையில ரத்தக்கரை படிஞ்சிருக்குது. ஆனால் பொதுவாகவே தப்பு செய்யறவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மாட்டிப்பான், அப்படிதானே, அவன் அறியாமே ஏதாவது துருப்ப விட்டுட்டு போயிடுவான். அரபில் ஒரு பழமல் உண்டு, ஆபத்துல் கிதிபி அன்னிசியான், பொய்யினுடைய மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா, மறதி. பொய்யினுடைய மிகப்பெரிய ஆபத்து மறதி. ஏன்னா நேற்று ஒரு பொய் சொல்லியிருப்பான், தான் பொய் சொல்ல உங்களை மறந்துடுவான், இன்னைக்கு மாத்தி சொல்லுவான், நேற்று அப்படி சொன்னியப்பாண்டா, இல்ல அது அப்படிதான் இப்படிதான். அவ பொய்க்கு ஆபத்தே என்னதான், மறதிதான். அதுல என்ன பண்ணானுங்க, பொய்யில மாட்டிக்கிட்டானுங்க. யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, ஓனாயை கடிச்சிருந்தா என்ன இருக்கணும், சட்டை கிழிஞ்சிருக்கணுமா இல்லையா, ஓனாய என்ன சட்டையை மட்டும் கழட்டி ஓரமா தூக்கி வச்சுட்டு யாக்கோபு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடிக்குமா, அப்ப ரத்த சட்டத்துல சட்டையில கதை இருக்கிற தவிர, ரத்த கதை இருக்கிற தவிர சட்டை என்ன ஆகல, கிழியல. இதை பார்த்தோம் யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம் முடிவு பண்ணிறாங்க, முடிவு பண்ணி சொல்றாங்க, பல் இல்லை, உங்களுடைய மனோச்சை உங்களை தவறான காரியத்தை தூண்டி விட்டது நினைக்கிறேன் நானு, உங்களுடைய மனோச்சை உங்களை தவறான காரியத்தை தூண்டி விட்டது, இருந்தாலும் நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு இருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் பொறுமையோடு இருக்கின்றேன், நீங்கள் எந்த ஒரு கட்டுக்கதையை கற்பனையை சொல்கின்றீர்களோ இந்த கற்பனையுடைய விஷயத்துல நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அவன்கிட்ட துவா செய்யறேன், அல்லாஹ் அதிவிரைவில் எனக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பான் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே, அந்த கிணற்றுக்குள் வீசப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிணத்துல போய் என்ன பண்றாங்க, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு மலக்கை அனுப்பி என்ன பண்ணிடுறான், அந்த கிணற்றுக்குள் வீசப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த காயமும் படாம அப்படியே தாங்கி பிடிக்க வைக்கிறான். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான், வஹைனா இலைஹி, நாம் யூசுப்புக்கு வஹி அறிவித்தோம், லத்து நப்பி அன்னஹும் பி அம்ரிஹிம் ஹாதா வஹும் லா யஷ்ஊரூன், யூசுஃபே நிச்சயமா ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் அவர்கள் உமக்கு செய்த இந்த சூழ்ச்சியை நீங்கள் அவருக்கு எடுத்து சொல்வீர்கள். யாருக்கே, உங்க சகோதரர் அனந்தனிங்க உங்க கணக்கில் தூக்கி போட்டு போனாங்களே, ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு அவர்கள் செய்த சூழ்ச்சியை அவர்களுக்கு எடுத்து சொல்வீர்கள், ஆனால் வஹும் லா யஷ்ஊரூன், அவர்களுக்கு அது விளங்காது, அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அல்லாஹ் சொல்றாப்போ ஒரு நேரம் வரும், எப்படிப்பட்ட நேரம், நீங்க உயர்ந்த இடத்துல இருப்பீங்க, உங்களுடைய சகோதரர்கள் தாழ்ந்த இடத்துல இருப்பாங்க, அந்த நேரத்தில் அவர்கள் உங்களுடைய உதவி தேடி வருவார்கள், அப்படி தேடி வரும்பொழுது நீங்கள் அவர்கள் உங்களுக்கு செய்த அந்த துரோகத்தை சூழ்ச்சியை எடுத்து சொல்வீர்கள் என்று நாம் யூசுப்புக்கு வகி அறிவித்தோம் அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பண்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆறுதல் சொல்லி அவங்க கிணத்துல மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மிசூர்ல இருந்து ஒரு வியாபார கூட்டம் வருது, மிசர்ல இருந்து ஒரு வியாபார கூட்டம் வருது. வியாபார கூட்டம் வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி தங்களுடைய அந்த
இதே இப்ப ஒரு வாலி மாதிரி அந்த காலத்துல வாலி மாதிரி ஏதோ ஒரு கட்டி தோலையிலயோ பாத்திரத்திலயோ தோல்லையோ எதுலயோ ஒரு கட்டி அந்த தோல் துருத்தி என்ன பண்றாங்க கிணத்துக்குள்ள விடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தோல் துருத்தியை பிடிச்சிக்கிறாங்க. இவங்க தூக்கமா பார்த்தா அதுல யாரு உட்காந்துருக்கா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்காந்துருக்காங்க. பார்த்த உடனே ஆஹா குலாம், ஓ மக்களே பாருங்க ஒரு அழகான சுப செய்தி, ஒரு அழகான சின்ன பையன் நம்ம கிடைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச என்ன பண்றான் அந்த ஆளு கையில கிடைச்சவன், ஆ சரி இந்த அழகான பையனை என்ன பண்ணலாம் நம்ம சின்ன பையனை சத்தம் போட வேண்டாம், நம்ம கிடைச்ச பொருளை நினைச்சு அடிமைன்னு சொல்லி வித்துடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அடிமைன்னு கொண்டு போய் வித்துறாங்க. யார? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடிமைன்னு சொல்லி வியாபாரத்தை கொண்டு போய் வித்துறான். அந்த வியாபாரி மிஸ்ர் காட்டு மிஸ்ர் நாட்டுக்கான வியாபாரி, மிஸ்ர்னா இன்றைய ஈஜிப்து, இன்றைய ஈஜிப்து அந்த காலத்து மிஸ்ர். என்ன பண்றான் அவன் அந்த வியாபாரி வியாபார கூட்டத்தோடு சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சிட்டு கொண்டு போயிடறான். எங்க? மிஸ்ருக்கு அழைச்சிட்டு போயிடறான். மிஸ்ருக்கு அழைச்சிட்டு போன பிறகு அங்க என்ன, மிஸ்ருடைய நிதி அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு இத்துஃபீர் பின் ருவைஹைப். இத்துஃபீர் இப்னு ருவைஹைப் என்பது அந்த நிதியமைச்சருடைய பேரு. அந்த நிதியமைச்சர்கிட்ட கொண்டு போய் என்ன பண்றான், அழகான பையனா இருக்கிறான், நல்ல அறிவுள்ள பையனா இருக்கிறான், நல்ல சின்ன பையனா இருக்கிறான், வாட்ட சடமா இருக்கான் பார்க்க தெரிஞ்ச உடனே இது சாதாரண அடிமை அல்ல, இது ரொம்ப உயர்ந்த அடிமை சொல்லி யார்கிட்ட கொண்டு போய் வித்துறான், அமைச்சர் கொண்டு போய் வித்துறான். அமைச்சர் நிதியமைச்சர் என்ன பண்றாங்கன்னா அயூசு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனே நிதியமைச்சருக்கு இயற்கையாக அவங்க மேல ஒரு பாசம் வந்துருது, ஒரு அன்பு வந்துருது, நல்ல பிள்ளையா இருக்கிறானே அதனால அந்த பிள்ளையை நம்ம வீட்டுல வச்சு நல்ல கண்ணியத்தோடு வளர்க்கணும், இது ஒரு அடிமை மாதிரி நடத்தக்கூடாது, அடிமமா நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய நீ இவரை கண்ணியமான முறையில் நடத்திக்கொள், இவர் என்ன பண்ணு கண்ணியமான முறை நடத்து, இவர் அடிமமாய் நடத்தாத, இது பார்க்கறது நல்ல பிள்ளையா தெரியுது, நல்ல அறிவுள்ள பிள்ளையா இருக்குது, புத்திசாலி பிள்ளையா இருக்குது, அதனால இதை வந்து ஒரு அடிமமா நடத்தாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி விட்டுட்டு போறாரு. இந்த ரா இந்த சுலேஹா என்று சொல்லக்கூடிய பெண்மணி யாருன்னு சொன்னா அந்த நாட்டு மிஸ்ருடைய அரசனா இருப்போம் அந்த டைம்ல ரையான் இப்னுல் வலீது. ரையான் இப்னுல் வலீதுங்கிறவன் அந்த நாட்டு மிஸ்ருடைய அரசனா இருக்கிறான். அந்த அரசனுடைய தங்கச்சி த மகள் தான் யாருன்னு சொன்னா இந்த சுலேஹா. அதான் ராஜா வந்து இந்த சுலேஹாக்கு யாரு தாய் மாமா, மிஸ்ர் நாட்டு அப்போது இவர் வந்து மந்திரி, கணவர் வந்து மந்திரி, மாமா வந்து மன்னருக்கு நாட்டுக்கு ராஜா. அப்ப சாதாரணமாகவே ராஜா விட்டு பிள்ளைங்களுக்கு மந்திரி விட்டு பிள்ளைங்களுக்கு திமுக அதிகமா இருக்குமா இல்லையா, இருக்குமா இல்லையா? அப்ப ஒண்ணுமில்ல, மந்திரியுடைய பிரியவுடைய தெரிஞ்சவருக்கு அறிஞ்சவருக்கு பங்கு விட்டுக்காரனாலே கொழுப்பு தலைவரும் தகரமா இல்லை. யாருப்பா? நான் மந்திரியுடைய பிரியவுடைய தெரிஞ்சவருடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய தம்பி, அவருக்கு கொழுப்பு தலைவரும். அப்படிங்கும் பொழுது கணவன் வந்து நிதியமைச்சர், தன்னுடைய தாய் மாமா வந்து நாட்டுக்கே மன்னர் அப்படிங்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு இயற்கையாகவே என்ன இருக்கும், கொஞ்சம் திமுறை கொஞ்சம் அகம்பாவம் ஆணவம் இருக்கிறது இயற்கை. அந்த பெண்ணிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து ஒப்படைச்சு அவர் என்ன சொல்றாரு, இவரை நல்ல முறையில பாதுகாத்துக்க, இவரை நல்ல முறையில கண்ணியப்படுத்து, இவன் தப்பா நடத்திடாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிட்டு கொண்டு விட்டுட்டு போறாரு. விட்டுட்டு போனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கேயே வளர்றாங்க. சின்ன வயசுல ரொம்ப அழகா இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்க பருவ மலையாடே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அழகு எந்த பெண்ணை பார்த்தா எந்த பெண் அவர்களை பார்த்தாலும் வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிடுது, ஒரு அழகு அவங்களுக்கு வாலிப பருவம் அடையுது. வாலிப பருவத்தை அடையும் பொழுது ரப்பல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாம் அவர் பருவத்தை அடைந்த பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பருவ வயதை அடைந்த பொழுது நாம் அவருக்கு சொன்னோம், உம்மை நாம் நபியாக அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வகையை சொல்லி நுபுவத்தை கொடுத்து நீ என்னை மட்டுமே நீ பயந்து நடந்து கொள்ங்கிற வகையையும் நாம் அவருக்கு அறிவித்தோம் அப்படின்னு சொல்லி ரப்பல் சொல்றான். அந்த நேரத்துல தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த மனைவி சுலைஹாங்கிற பெண் இருக்கா பாருங்க, அந்த பெண்ணுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல ஒரு மையல் ஏற்படுது, ஒரு விதமான ஆசை ஏற்படுது, ஒரு இச்சை ஏற்படுது. அந்த இச்சையை தன்னுடைய பூர்த்தி செய்வதற்காண்டி தருணம் பார்த்து காத்துட்டு இருக்கிறான் அந்த பெண்மணி. என்ன பண்ண சுலேகாங்கிற பெண்மணி தருணம் பார்த்து காத்துட்டு இருக்கிறான், எப்படியா யூசுப்ப நம்முடைய வலையக்குள்ள சிக்க வச்சிருந்தோம்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கு ஏத்த தருணம் வந்துச்சு. எப்படின்னு சொன்னா மன்னர், அதாவது அந்த மந்திரி என்ன பண்றாரு, மந்திரி இத்துஃபீர் நிதியமைச்சர், அவர் வெளியூருக்கு போயிடுறாரு. யூசுப் அந்த பொம்பளை சுலேகா மட்டும் தான் வீட்டுல இருக்கிறாங்க. அந்த சுலேகா என்ன பண்றா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ராவதத்து உள்ளதி ஃபீ பைத்திஹி அன் நஃப்ஸிஹா வ கல்லகத்தில் அபுவாப வ காலத் ஹைதலக். அவள் அந்த வீட்டில் இருந்த பெண் யூசுப் மீது ஆசை கொண்டு காதல் கொண்டு வ கல்லகத்தில் அபுவாப கதவுகள் எல்லாம் சாத்தி விட்டாள், கதவு எல்லாம் தாழ்த்தி விட்டு வ காலத் ஹைதலக், வா என்கிட்ட வா என்று அவள் அழைக்க ஆரம்பிச்சா. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் எடுத்து பாருங்க வசனத்தை,
ரொம்ப அற்புதமான வசனம், அல்லாஹ் சொல்றது ரொம்ப அழகா இருக்கும். அவர் என்ன பண்ணா, கதவுகள் எல்லாம் தாழ்த்தி விட்டு அவர் மீது மையல் கொண்டு, ஆசை கொண்டு, இச்சை கொண்டு, வெறி கொண்டு, வா ஹைதலக், என்னை நோக்கி வா என்று அவள் அழைக்க ஆரம்பித்தாள். உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால மகாதல்லா, கால மகாதல்லா, அல்லாஹ் பயப்படுற, அஸ்தோஃபிருல்லாஹ், நவுது பில்லா, இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டோம், நான் அல்லாஹ் பயப்படுகின்றேன் என்று சொல்லிட்டு, இன்னஹு ரப்பி ஹசன் மஸ்வாய, என்னுடைய எஜமான் என்ன ரொம்ப கண்ணியமான முறையில் வச்சிருக்கிறாரு, அப்படிப்பட்ட எஜமானுக்கு துரோகம் பண்ணா நிச்சயமா அநியாயக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள், அநியாயக்காரன் ஒருபோதும் உருப்பிட மாட்டான், நான் என்னுடைய எஜமானுக்கு துரோகம் பண்ணு சொன்னா ஒருபோதும் நான் உருப்பிட மாட்டேன், விளங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, மறுத்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்தாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த பெண் அவர்கள் மீது காதல் கொண்டாள். யார் மீது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அந்த சுலைஹாங்கிற பெண் தவறான இச்சை கொண்டாள். அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து, எந்த பெண்ணு? சுலைஹாவுடைய பெண்ணுடைய பெண்ணுடைய அழகை பார்த்து யூசுஃபும் மையல் கொண்டிருப்பார். அல்லாஹ் சொல்றான், அவள் யூசுப் மீது இச்சை கொண்டால், யூசுப்புடைய அழகை பார்த்து, யூசுப்பும் அவளுடைய அழகை பார்த்து இச்சை கொண்டிருப்பார். எப்போ? லௌலா அன்றாஹு புர்ஹான ரப்பி, அவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் உள்ளத்தில் இல்லாது இருந்திருந்தால், அவர் தன்னுடைய அல்லாஹ்வின் அத்தாட்சியை பார்க்காமல் இருந்திருந்தால், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தனக்கு அறிவித்த வகையை அவர் விளங்காது இருந்திருந்தால், அந்த பெண்ணும் ரொம்ப மட்டமான பொண்ணு இல்ல, அசிங்கமான பொண்ணு இல்ல. அல்லாஹ் சொல்றான், அசிங்கமான பொண்ணு இல்ல, நெருக்கத்தக்க பெண் அல்ல, நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண்ணு, நிதியமைச்சருடைய மனைவி, மன்னனுக்கு தம்பி மனை தங்கச்சி மக, அவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை சார்ந்த பெண்மணி, ராஜா வீட்டு பொம்பளையும் கொஞ்சம் கொஞ்சம் பொதுவாக அழகா இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அலங்காரங்களை பண்ணிருக்கிறா, எந்த விதமான தடையும் இல்ல, கல்லக்கத்தில் அபுவாப கனவுகள் எல்லாம் அடைத்து விட்டா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹம்மதிஹா யூசுஃபும் அவள் மீது காதல் கொண்டிருப்பார், மையில் கொண்டிருப்பார். எப்பொழுது? லௌலா அன்ரா புர்ஹான ரப்பி, அவர் தன் ரட்சகனுடைய அச்சத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தவில்லை என்றால், ரட்சகனுடைய அச்சாசியை உள்ளத்தில் பார்க்கவில்லை என்றால், அவரும் காதல் கொண்டிருப்பார். ஆனால் அவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இருந்ததனால, அல்லாஹ் இதை பார்த்துட்டுங்கற பய உள்ளத்தில் இருந்ததனால, அவங்க என்ன சொன்னாங்க, காலமா அல்லாஹ், நான் அல்லாஹ் பயப்படுறேன், அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தருகிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சகோதரர்களே, இங்க நம்ம பார்க்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூன்று விதமான மக்களை ரப்பல் ஆலமீன் மறுமையிலே ஏறெடுத்து பார்க்க மாட்டான், மூன்று விதமான மக்களை ரப்பல் ஆலமீன் மறுமையை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒரு ஆளா ரசூலுல்லாஹி யார சொல்றாங்கன்னு சொன்னா, மன் அத்தா ஹலீலத்த ஜாரிஹி, மண் அத்தா ஹலீலத்த ஜாரிஹி, அதாவது மூன்று பேரை ரப்பல் ஆலமீன் லா யன்ஸுருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹிம் வலா யக்ஃபிர் லஹும், மறுமையில ரப்பல் ஆலமீன் மூன்று விதமான மக்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். அவர்கள் யார் என்றால், அவர்கள் ஒருத்தர் யாருன்னு சொன்னா, மண் அத்தா ஹலீலத்த ஜாரிஹி, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்பவன். நபிசுலாம் சொன்னாங்க, பொதுவாக விபச்சாரங்கள் பெரிய ஹராம், பொதுவாக விபச்சாரம் பெரிய ஆறாம், அதுலயே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனோட வீட்டு பெண்ணோட விபச்சாரம் பண்றா பாருங்க, இவன மாதிரி பெரிய துரோகி மோசடிக்காரன் யாரும் கிடையாது. ஏன்னு சொன்னா, ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க பொழுது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம பக்கத்து என்று செய்தால் அதை விட மிகப்பெரிய துரோகம் எதுவுமே கிடையாது. அதனால்தான் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், பாவத்தை மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. சகோதரனே, பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னா, வீட்டுல வேலை செய்யும் பொழுது எஜமானியுடைய மனைவி, எஜமானுடைய மனைவி, முதலாளியுடைய மனைவி, பக்கத்து வீட்டு பெண்ணுக்கா, பக்கத்து வீட்டுக்கார கொஞ்சம் தான் இருக்கும் நம்பிக்கை, கொஞ்ச நேரம் நம்பிக்கை விட்டு போவான். ஆனா ஒரு வீட்டுல வேலைக்கார பையனை ஒரு முதலாளி வீட்டுல தன்னுடைய மனைவிக்கு பணிவிட செய்யறதுக்காண்டி அனுப்புறான், ஆனா கார் ஓட்டிட்டு போறதுக்காக அனுப்புறான், அது அனுப்புறது மார்க்கத்துல அனுமதி இல்லை, மனைவியோட வேலைக்காரோட அனுப்புறது, அல்லது வந்து மகளை வந்து டிரைவரோட காலேஜுக்கு அனுப்புறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, இதெல்லாம் எந்த விதமான மார்க்கத்தில் இடம் கிடையாது, இஸ்லாத்துல எந்த விதமான முகாந்திரம் இது கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, ரொம்ப சர்வசாதாரணமா நம்முடைய பெண்கள், நம்ம வீட்டு பெரும்பாலான வீட்டு பெண்கள் என்னன்னு சொன்னா, வேலைக்காரனுக்கு வெக்கப்பட வேண்டியதில்லை நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மத்தவங்களை பார்த்தா வெக்கப்படுவாங்க, அதுல குறிப்பா அஜித் மாதிரி வந்துட்டாலும் அல்லாஹ் அக்பர் வெக்கத்து சொல்ல வேண்டியதே இல்லை. நான் மத்தவங்களால பேசிட்டு இருந்தேன், அஜித் ஒரு தாடி அப்படியே போத்திட்டு போயிடுவாங்க, என்னன்னு கேட்டா என்ன அர்த்தம்,
பத்தெல்லாம் பரவாயில்ல, இவர் ஆபத்தானவர் அப்படிங்கிறனால என்ன அர்த்தம் தெரியல. ஆனா இப்படி வெட்கக்கூடிய பெண்கள் வீட்டு வேலைக்காரன் டிரைவரா இருந்தா வச்சுங்க, வெட்கிறதே கிடையாது. வெட்கப்படுற சர்வசாதாரண எந்த அளவுக்கு சில வீட்டுல வேலைக்காரர்கள் பெட்ரூமர்னு வருவாங்க, பெட்ரூமர்னு வருவாங்க. சில ஊர்கள் அல்லாஹ் பாதுகாக்கிற சகோதரர்களே, நம்ம காதுக்கு வரக்கூடிய சில உண்மையான ஆதாரப்பூர்வமான செய்திகள், ஆதாரப்பூர்வமான செய்தி. கணவன் ஃபாரினுக்கு போயிடுறான், துபாய்க்கு போயிடுறான், 2 மாசம் இருந்துட்டு வீட்டுல வேலை செய்ய யாருன்னா ஒரு காஃபி வேலைக்காரன் டிரைவரா இருப்பான். அவனே என்ன பண்றான்டா, அம்மாக்கு பணிவிடை செய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவன் என்ன பண்றான், அவனே பணிவிடையாளனாக இருக்கிறான், அவனே டிரைவராக இருக்கிறான், அவனே வேலைக்காரனாக இருக்கிறான். தேவைப்படும் பொழுது அவனே கணவனாக மாறிவிடுகின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். RSS ஒரு சுற்றறிக்கை 10 வருஷத்துக்கு முன்னாடி வெளியாயிடுச்சது, தன்னுடைய RSS இயக்கங்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை. அது எப்படியோ லீக் ஆகி பத்திரிகைகள்லாம் வந்துச்சு. அந்த சுற்றறிக்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, பரிவார் தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் முஸ்லீம் வீடுகளில் போய் வேலை சேரணும். முஸ்லீம் வீடுகளில் வேலை சேர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த முஸ்லீம் பெண்களுடைய கருவில தங்களுடைய இந்திரியத்தை செலுத்த வேண்டும். RSS சுற்றறிக்கையில் முக்கியமான ஒரு கருத்து இது. தேவைப்பட்ட எங்கிட்ட சுற்றறிக்கை காப்பியா இருக்குது, தேவைப்பட்ட தர்றேன். சில பத்திரிகைகளே வந்துச்சு நிறைய, ஒரு 30-32 ஐட்டம், 30-32 திட்டங்கள்ல முக்கியமான திட்டம் இது. வேலை கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது முஸ்லீம் வீடு வேலை சேரணும், சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, சலுகை இல்லாட்டாலும் பரவாயில்ல, முஸ்லீம் வீட்டுல வேலை சேரு. உன யாருமே அவன் RSS காரண்டோ அல்லது இஸ்லாத்துக்கு எதிரானவண்டோ இந்த மாதிரி பெரிய துரோகி யாருக்குமே சந்தேகம் ஏற்படாத மாதிரி நடந்துக்க. அம்மா அம்மான்னு இழிச்சு இழிச்சு பேசு, ஐயா ஐயானு இழிச்சு இழிச்சுன்னு பேசு. அந்த பெத்த பிள்ளை பெத்த தாப்ப அந்த வீட்டு பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய பாசத்தை விட அதிகமான பாசத்தை காட்டு. உன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த தவறான காரியத்தை செஞ்சிரு. சில கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சமீபத்தில் நான் ஊர் பேரை சொல்ல விரும்பல, ஒரு ஊர்ல நடந்த சம்பவம். மனைவி கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டான், வெளிநாட்டு புறப்பட்டு வந்துட்டார். கணவன் வீட்டில் ஊரில் எல்லாத்தையும் பயணம் சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டாரு. வந்து ஏர்போர்ட்டு வந்த பிறகு தான் தெரியுது அவருக்கு வந்து ஃப்ளைட் 2 நாள் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி. இவரு சரி மறுபடியும் என் ஊருக்கு போகல, போயிட்டு திரும்ப அலையணுமே அப்படின்னு சொல்லி, நடந்த உண்மையான சம்பவங்க. ஏன் போயிட்டு அது அலையணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அங்கேயே மெட்ராஸ்லேயே இந்த மெட்ராஸில் ஒரு சீட் ஒரு ஹோட்டல் என்ன பண்ணுறாரு, நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டல், அந்த ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்து அவர் தங்கி அடைய நைட்டு தூங்கிடுறாரு. காலையில் முடிச்சு பார்க்குறாரு, அந்த தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு முன்னாடி இவருடைய சொந்த கார், இவருடைய காரு, இவர் ஊர்ல பயன்படுத்துற காரு அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நிக்குது. என்னடா இது நம்ம காரு எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் போய் ரிசப்ஷன்ல போய் யாரு எவரும் விசாரிக்கும் பொழுது சகோதரர்களே அந்த கார் டிரைவரும் அவருடைய மனைவியும் அந்த ரூம்ல தங்கியிருக்கிறத பாக்குறாரு. இவரை ஃபாரினுக்கு அனுப்பிட்டு அடுத்த நாளே அது நடந்த உண்மையான சம்பவம் இது. இது தெரிஞ்ச உடனே யார்ட்டையுமே ஒண்ணுமே பேசல, அப்படியே அந்த ரூம்ல தூங்க தூங்கிட்டார். அவர் அப்படியே அந்த ரூம்ல தூங்கிட்டாரு. ஏன்னா ஊர் பேரை சொல்ல விரும்பல, பேரை சொல்ல விரும்பல, நடந்த சம்பவம் மட்டும் உண்மை. எதுக்காண்டி சொல்றா சகோதரர்களே, நாம நினைக்கிறோம் அதெல்லாம் அண்ணன் தம்பி மாறுங்க அக்கா தங்கச்சி மாறுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரியாது அக்கா தங்கச்சிங்கிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரியாது அண்ணன் தம்பிங்கிறது. ஏ ரப்பல் ஆலமீன் சொன்னா அந்நிய பெண்களோட அந்நிய ஆண்கள் பழகக்கூடாதுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு அந்நிய பெண்ணும் ஒரு அந்நிய ஆணும் ஒன்றா பழகினால் மூன்றாவதா அங்க ஷைத்தான் உட்கார்ந்துருப்பான். ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூணாவதா அங்க ஷைத்தான் உட்கார்ந்துருப்பான். உனக்கு தெரியாது, நீ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி முதலாளி தொழிலாளி டிரைவர் பழகுவேன், ஆனால் மூணாவது அங்கே சைத்தா இருப்பான். சமீபத்தில் பத்திரிகையில் படிச்சு செய்தி, தினத்தஞ்சில் வந்து செய்தி, கேரளாவில் ஒரு பெண்ணு காலேஜ் பெண்ணு தூக்கில் தொங்கிடுச்சு, தற்கொலை பண்ணிச்சு. தெரிஞ்சமா கடிதம் எழுதி வச்சிருக்குது, நான் 10 வருஷமா என்னுடைய ஆட்டோ டிரைவரிடம், ஆட்டோ டிரைவருடன் அவன் வீட்டில் ஒரு ஆட்டோ டிரைவர், அவரோட நான் ஸ்கூலுக்கு போறேன், 10 வருஷமா நான் அவர் அண்ணனை தான் மதிச்சேன், அவர் என்னை தங்கச்சியாக தான் பார்த்தாரு. இப்படி அண்ணன் தங்கச்சி அவர் வீட்டிலே தங்கிருக்காரு, அந்த ஆட்டோ டிரைவர் அவங்க வீட்டிலே தங்கிருக்காரு 10 வருஷமா. 10 வருஷமா அவர் தான் அந்த பிள்ளைய சின்ன பிள்ளையிலே ஸ்கூல் கூட்டு போறாரு. இப்ப அந்த பிள்ளை பருவம் அடைஞ்சு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. 10 வருஷமா நான் அண்ணனா நினைத்து பழகிய என்னுடைய அந்த ஆட்டோ டிரைவர் இப்படிப்பட்ட ஒரு தவறை என்னிடத்தை செய்வான் நான் எதிர்பார்க்கவில்லை, அதனால நான் தூக்கல தூங்குறேன். எங்க போச்சு அண்ணன் தம்பி உறவு? அதனால சகோதரர்களே ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க என்ன, இப்ப இன்னா ஒரு ரப்பி அஹ்சன் மஸ்வாய, என்னுடைய எஜமான் என்னை கண்ணியமான முறையில் வச்சிருக்கிறாரு, அந்த கண்ணியத்திற்கு நான் துரோகம் செய்வேனால், நான் கண்ணியத்திற்கு துரோகம் செய்வேனால், இப்ப இன்னா எஃப்லாஹு பாலிமோன், அந்த அநியாயக்கார உருப்படவே மாட்டான். யார் சொல்றாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சகோதரர் அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளைப்படி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இப்படிப்பட்ட ஒரு செயலை அங்கே நாம் நியமிக்கவும் கூட செய்யவும் கூடாது. அப்படியே ஒரு இடத்திலே ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையாக வீட்டில் ஒருத்தராக பாவித்து அவர் நடத்தப்படுவார் என்னால் அப்படிப்பட்ட வீட்டில் துரோகம் செய்திருப்பாங்க. அதை விட பெரிய துரோகம் எதுவும் கிடையாது, அதோட பெரிய துரோகம் எதுவும் கிடையாது.
அவள் மீது மையல் கொண்டிருப்பார் எப்பொழுது? அவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் இல்லாத இருந்தால். அப்ப தடுத்தது எதான் தடுத்தது? அல்லாஹ்வுடைய அச்சம் தான் தடுத்துச்சு. தாராளம் தேவபந்து மதரசாவினுடைய நிறுவனர் பாணி பவுண்டர் காசிம் நானோத்தே ரஹமத்துல்லாஹி அலைஹி, பெரிய மிகப்பெரிய ஆலிம், மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், பெரிய தக்வாதாரி, அவங்க தான் தாராளம் தேவபந்து மதரசா நியமிச்சாங்க, ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு ஏசியாலேயே ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய மதரசாவா அவங்க பேர்ல தான் காசிம் நானூத்தி ரஹமத்துல ஆரம்பிச்சதுனால அவங்க பேர் காசிம். அவங்க பேர்ல தான் தேவபந்து மதரசால பட்டம் வாங்குறவங்களுக்கு காசிமின்னு பட்டம் கொடுக்குறாங்க. அந்த காசிம் நானூத்தி ரஹமத்துல அலைஹி வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம். அவங்க சின்ன வயசுல ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அவங்களுடைய உஸ்தாத் ஷேக் மஹமூது ஹசன் ரஹமத்துல்லாஹி அவருடைய பாடத்துக்கு அவங்க வீட்டுல இருந்து வருவாங்க, ஹதீஸ் கிதாப் எடுத்துட்டு வருவாங்க, உஸ்தாதுடைய பாடத்துல உட்காருவாங்க, பாடம் முடிஞ்சதை எழுந்து போவாங்க. இப்படி காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி கிதாப் எடுத்துட்டு வர்றது எடுத்துட்டு போறது ரொம்ப அழகான வாலிபர். இது என்ன பண்றா, ஒரு பொம்பளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான், வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். காசிம் ரொம்ப அழகா இருக்காரு, ஒரு நாளைக்கு இவரை நம்ம அடைஞ்சிடணும், ஒரு நாளைக்கு இவரை அனுபவிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு ஒரு சூழ்ச்சி பண்றான். என்ன சூழ்ச்சினா, தன்னுடைய பக்கத்து வீட்டு கிளவிட்டு ஆலோசனை பண்றான். அந்த கிளவி ஒரு சூழ்ச்சி சொல்லி தர்றான். அந்த சூழ்ச்சி படி அந்த பெண் என்ன பண்றா, வீட்டை தனியா இருக்கும் பொழுது இந்த கிளவி வாசல உட்காந்துட்டு, வீட்டு வாசல உட்காந்துட்டு காசிம் வா அப்படின்னு கூப்பிடுறான். அவங்க பாடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, வீட்டுல இருந்து மதரசாவுக்கு போயிட்டு இருக்காங்க, கிதாப் எடுத்துக்கிட்டு இந்த வா அப்படின்னு கூப்பிடுறான். காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி பக்கத்துல போய் உட்காடுறாங்க. நானூத்தாங்கிறது இன்னைக்கும் சஹாரன்பூர், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சஹாரன்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் நானூத்தா. அந்த நானூத்தால அவங்க பிறந்தனால அவங்க பேர் நானூத்தவி, காசிம் நானூத்தவி, நானூத்தாவை சார்ந்த காசிம் அப்படிங்கிறது அவங்க பேரு. காசிம் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி பக்கத்துல போறாங்க. என்னன்னு சொல்லி சொல்றேன், நான் வந்து ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுறோம், எனக்கு கொஞ்சம் கடிதம் எழுதித்தா அப்படிங்கிறான். கடிதம் எழுதுறோம், எனக்கு கடிதம் எழுதித்தா, எழுதி தெரியாது எழுதித்தா அப்படிங்கிறான். காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி பாக்குறாங்க, வயசான கேள்வி, எழுதி தெரியாத கேள்வி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிமா எழுதி தரேன் கூடுமான பாடத்துக்கு போன நேரம் ஆச்சு, சீக்கிரம் எழுதி தட்டு போறேன். சரி உள்ள வா அப்படின்னு கிளவி உள்ள கூப்பிடுறா. காசிம் நடத்தி உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள போன உடனே கிளவி வெளியே உடனே வெளியே ஓடுந்து தாப்பா போட்டு வெளியே போயிடுறான். வெளியே வந்து தாப்பா போட்டு வெளியே போயிடுறான். இப்ப அந்த பெண் என்ன பண்றான், காசிம் நடத்தி ரமத்துனாலே வற்புறுத்துறான், பலாத்காரம் செய்யறா. நீ என்னுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சு இல்லைன்னு சொன்னா நான் சத்தம் போட்டு, ஒரு பெண்ணு தனியா வீட்டுல இருக்கும் பொழுது என்ன வீட்டுல பூந்து என்ன மாதிரி தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லி நான் அவன் பழைய திருப்பி கொடுத்துருவேன், அதனால என்னுடைய இச்சையை பூர்த்தி செய்ய சொல்லி அந்த பெண்ணை அடப்படியா நின்றான். காசிம் நேரத்தில் கஞ்சுறாங்க, கதறாங்க, யாரெல்லாம் இப்படிப்பட்ட நேரத்தில் நான் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு கதறாங்க. அந்த பெண் விடுற மாதிரி இல்ல, இப்ப மானம் பெருசா, அல்லாஹ் தக்வா பெருசா, ரெண்டு வந்துருச்சு. அல்லாவுக்கு பயந்து அந்த பெண்ணோட தப்பு செய்யாம இருக்கிறதா, அல்லது மானத்துக்கு பயந்து அந்த பெண்ணோட தப்பு செய்யறதா? என்ன தப்பு செய்யாத என்ன பண்ணுவேன்றா, என் வீடு பூந்து பலாத்காரம் செய்ய வந்தாலும் என்ன கூச்ச போட்டுருவேன். ஏன் பேசுதான் கேட்பாங்க மக்கள், யார் பேசுதான் கேட்பாங்க, பொம்பளை பேசுதான் கேட்பாங்க, உன்னை கேவலப்படுத்தவா என்ன சொல்றாருன்னு. காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி பார்த்தாங்க, வேற வழி இல்ல, சரிமா நான் உன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்றேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு டீ ஷாப்ல போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாத்ரூம் போறதுக்கு வழியை கேட்கறாங்க. நம்ம அந்த காலத்துல கிராமங்கள்ல பாத்துக்கலாம், இந்த மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்லையோ அல்லது பாம்பே ஸ்டைல்ல கிடையாது. என்ன பண்ணுவாங்க, சின்ன ரூம் ஒன்று இருக்கும் கிராமங்கள்ல, அந்த ரூமுக்கு பின்பக்கம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கெட் ஒன்று இருக்கும், மலம் போற அந்த பக்கெட்ல தான் விழுவோம். முனிசிபாலிட்டி மாட்டு வண்டி என்ன பண்ணுவா, மறுநாள் வந்து அந்த அப்படியே வந்து பின்பக்கமா வந்து பாத்துருக்கலாத, கேள்விப்பட்டது இல்லையா? நானே பார்த்திருக்கேன், இப்போ உள்ள சின்ன வயசுல உள்ளவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்ல. இப்போ சில கிராமங்கள் இருக்குது, இருக்கிறது வாய்ப்பு உண்டு, போனா பார்க்கலாம். அந்த மாதிரி லெட்டின் அந்த கால கிராமத்துல காசிம் நானூத்தி ரஹமத்துல என்ன பண்றாங்க, நேரம் அந்த லெட்டின் உள்ள போய் என்ன பண்றாங்க, அந்த பக்கெட்டை மேல தூக்கி அதில் உள்ள மலத்தை பூரா எடுத்து மேல பூசிக்கிறாங்க. அதில் உள்ள மலத்தை பூரா அள்ளி மேல பூசிக்கிறாங்க. பூசி சொன்னா, இப்போ அவனுடைய ஆசையை பூர்த்தி பண்றேன், இப்போ அவனுடைய ஆசையை பூர்த்தி பண்றேன் சொல்லுவா அப்படின்னு சொல்லி கட்டி அணைக்க போறாங்க. அந்த பொண்ணு ஓடுறா, அந்த பொண்ணு என்ன பண்றா, ஓடுறா. ஓடின உடனே அது காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி உடனே கதவை தந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே இப்ப பாடத்துக்கு போன உடம்பு தான் மனமா இருக்குது, அப்படியே பக்கத்துல ஒரு குளமோ அல்ல குட்டையோ என்ன ஒன்று அவசர அவசரமா குளிச்சு, தன்னுடைய அந்த மேல உள்ள அசிங்கத்தெல்லாம் குளிச்சு சுத்தமாக்கிட்டு பாடத்துக்கு டைம் ஆயிடுச்சு, உஸ்தாத தேடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அவசர அவசரமா போறாங்க. காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி பாடத்துல போய் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே ஷேக் மஹமூது ஹசன் ரஹமத்துல்லாஹி திருமதி ஹதீஸ் கிதாப், திருமதி ஹதீஸ் ஹதீஸ் கிதாப் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பாடம் நடத்தும் போது எடுத்து சொல்றாங்க, நல்ல வாசனை வருது திடீர்னு அப்படிங்கிறாங்க. காசி நானூத்தி ரஹமத்துல இருக்க இடத்த பார்த்து, என்ன ஏதோ வாசனை வருது அப்படிங்கிறாங்க. திரும்ப பாடம் நடத்துறாங்க, திரும்ப கொஞ்ச நேரத்துல ஏதோ வாசனை வருதுங்கிறாங்க. இவங்களுக்கு பஹீர் ஆயிடுச்சு, ஆஹா
நம்ம அந்த அசிங்கத்தை கழுவிட்டு வந்தது தான் ஒழுங்காம கழுவாம வந்துட்டு வரக்குறையா, அதான் நாத்தடிக்கு போல தெரியுது, அசத்து கிண்டல் பண்றதுக்காக நம்மள யார் வாசல வருதே வாசல வருது சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கு உட்காந்துருக்காங்க. பாடம் நடத்தி முடிச்சியாச்சு, முடிச்சோட ஒவ்வொரு மாணவராக வெளியே போறாங்க, கடைசியா காசி நடத்தி போறாங்க. மாமுதல என்ன பண்றாங்க, எந்த மாணவன் வாசல் வருது பார்த்துட்டே இருக்கிறாங்க, யார்ட்டு காசின்றது தான் வருது. உடனே காசிமை கூப்பிட்டு எங்க வாப்பா அப்படின்னாங்க, இவங்களுக்கு கைகாலாம் வேக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னவோ ஏதோ தெரியல அப்படின்னு சொல்லி. அப்ப காசி நடத்துற பக்கத்துல உட்காடுறாங்க, உட்கார்ந்து சொல்றாங்க என்னாச்சு ஏன் மேல ஒரு வாசல் ஒரு வித்தியாசமான வாசல் வருது, என்ன வாசல் என்ன அத்தர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இவங்க பயந்து பயந்து சொல்றாங்க, நடந்த உண்மையை சொல்லிடலாம், எதுக்கு மறைப்பான அப்படின்னு சொல்லி நடந்த உண்மையை சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா முகமது ஹசன் ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, இல்லப்பா நீ பயந்த மாதிரி நாத்தம்லாம் இல்ல, வல்லாஹி முன்னாடி ஜமாலின் சொல்றாங்க சகோதரே, இதெல்லாம் கற்பனை அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு சம்பவம், அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு தவறு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமேனால் நம்மை நாமே பரிசோதிச்சு பார்த்து நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குமே, நல்ல அழகான குடும்பத்தை சார்ந்த பெண், நல்ல வம்சத்தை சார்ந்த பெண், அழகான பெண், எந்த தடையும் இல்லை, எந்த விதமான தகராறும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அவள் தருகிறாள் என்ற நேரத்திலே நம்முடைய இறையச்சம் எப்படிப்பட்டதா இருக்கும், நம்மை நாமே சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அப்படிப்பட்ட தக்வா, எந்த தடையும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வுடைய தக்வா மட்டுமே அந்த ஹராமான காரியத்துக்கு தடையா இருக்குமேனால் அந்த தக்வா இவனுடைய எத்தகைய காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும், இவனுடைய எந்த துவாவையும் கபலாக்க வைக்கும். அதுக்கு ரசூலுல்லாஹி ஒரு அழகாக உதாரணம் சொன்னாங்க, பனி இஸ்ராயலை சேர்ந்த மூன்று மனிதர்கள், நான் பலமுறை சொல்லியிருப்பேன், பனி இஸ்ராயலை சேர்ந்த மூன்று மனிதர்கள் ஒரு மலையடிவாரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, போகும்பொழுது மழை பெய்யுது, மழை பெய்யுதுங்கிறது என்ன பண்றாங்க, ஒரு மலை அந்த மலையிலோட குகையில போய் மூணு பேர் ஒதுங்குறாங்க, ஒதுங்கினா காத்து அடிச்சு வேகத்துல என்னது மேலேருந்து பெரிய பாலங்கள் அப்படியே உருண்டுகிட்டு வந்து இவங்க ஒதுங்கி நிக்கிறாங்க பாருங்க, குகை அந்த குகை வாசல போய் அடைச்சிருது, குகை வாசல போய் அடைச்சிருது. இவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் சொல்லி மூணு பேர் உள்ள மாட்டிக்கிட்டாங்க, குகை வாசல் அப்படியே பந்த் ஆயிடுச்சு, மூணு பேச்சு தள்ளி பாக்குறாங்க, அது முந்நூறு பேச்சு தான் தள்ளபடியா அப்படிப்பட்ட பாறாங்கல்லு கத்தனா சத்த வெளியே போகாது, யார் உள்ள இருக்கிற யாருக்குமே தெரியாது, மூணு பேர் என்ன வேண்டியதான் மையத்தாக வேண்டியதான் அந்த மாதிரி சூழ்நிலை. அப்ப மூணு பேர் பாக்குறாங்க, இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி தர எந்த உதவி நமக்கு கிடையாது, சத்தம் போட்டா சத்தம் வெளியில கேட்காது, தள்ளுனா நம்மளால தள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், மூணு பேர் இந்த ஆலோசனை பண்ணி முடிவு பண்றாங்க, நம்ம மூன்று பேரும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து, மத்த காரியம் இல்லை, அல்லாஹ்வுடைய பயத்தினால் மட்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் மட்டும், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரே காரணத்தினால் மட்டும் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருப்போமேனால் அதை நினைத்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம், அல்லாஹ் நாடனா நமக்கு வழிவிடும் சொல்லி மூன்று பேர் என்ன பண்ணாங்க, தாங்கள் செஞ்ச வாழ்க்கையில் செஞ்ச மூணு காரியத்தை சொல்றாங்க. நீண்ட சம்பவம் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதுல ஒரு சம்பவம் என்ன, மூணாவதார் சொல்றாரு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சொந்தக்கார பெண் ஒருத்தி இருந்தா, சொந்தக்கார பெண் ஒருத்தி இருந்தா சொல்றாரு, அல்லாஹ் முறையிடுறாரு, அந்த பெண் ரொம்ப அழகான பெண், அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு நாள் தன்னுடைய இச்சையை தன்னுடைய ஆசையை அந்த பெண்ணிடத்தில் தெரிவிக்கிறார். இவர் தெரிவிக்கும் அந்த பெண்ணு சொல்றா, நான் வந்து ரொம்ப ஏழையான பெண்ணு, நீ என்னுடைய உடம்பு உனக்கு தேவைப்படுது, நான் உனக்கு தந்துடுறேன், ஆனா எனக்கு அதுக்கு பாருமா நீ 200 திருகம் தரணும்னு கேட்கிறாவோ, 200 தீனார், 200 தங்க காசு தரணும் அப்படின்னு கேட்கிறாவோ. இவரும் ஏழைதான், இவர் பெரிய பணக்காரர் இல்லை, இவருக்கு 200 தீனார் பெரிய விஷயம். இவர் என்ன பண்றாரு, அந்த பெண்ணை எப்படியாவது அடைந்த தீர வேண்டும் என்ற வெறியில 200 தீனார கஷ்டப்பட்டு தேடுறாரு, அழையிறாரு, கஷ்டப்படுறாரு, மூடத்துக்குறாரு, என்னென்ன பண்றாரு, பண்ணி 200 தினார் சேர்த்துறாரு. சேர்த்து என்ன பண்ற, நேரம் பெண்ணை கொண்டு போய் கொடுக்குறாரு, அந்தமா நீ கேட்ட 200 தினார் கொடுத்துட்டு இப்போ உன்னை இடத்துல ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி.
இவர் கொண்டு போய் தீனாரை ஒப்படைச்ச உடனே அந்த பெண் தன்னை முழுமையாக இவரிடத்தில் ஒப்படைத்து விட்டாள். இவர் அல்லாட்ட முறையிடுறாரு, அல்லாட்ட முறையிடுறாரு, அந்த பெண் என்னை தன்னை என்னிடத்தில் முழுமையாக ஒப்படைத்து விட்டாள், எந்த தடையும் இல்லை, யாரும் இல்லை, நாங்கள் இருவர் மட்டும் தனியா இருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால் அவர் சொல்கின்றார், யார் ரப்பல் ஆலமீன் குந்து அக்வது ஹைசு யக்வதுல் காயிர், அந்த காரியத்தை செய்பவன் எப்படி உட்கார்வானோ அப்படி உட்கார்ந்து விட்டேன். அந்த நேரத்தில் அவள் சொன்னால், எபன அகி, என்னுடைய சகோதரனே, இத்தக்கல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால், ரப்பல் ஆலமீனே, உன்னுடைய அந்த தக்வாவினால் இறைச்சத்தினால் நான் அந்த தீனாரை வாங்காம அவளை அனுபவிக்காம அப்படியே எழுந்து வந்துட்டேன், இந்த காரியத்தை நான் உனக்காக செய்திருந்தால் இந்த பாறையை நீ தள்ளிவேன் சொல்லி அவர் துஆ செய்றாரு. ரப்பல் ஆலமீன் அந்த பாறையை விளக்கணும். சகோதரர்களே, அப்படிப்பட்ட தக்வா, அந்த இறையச்சம், அந்த அல்லாஹ்வுடைய பயம், அது மனிதனுக்கு இருக்குமேனால் எப்படிப்பட்ட காரியத்தை நடத்தலாங்க, மனிதன் கற்பனையில் சிந்தித்து பார்க்க முடியாத காரியத்தை நடத்தலாம். சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில ரப்பல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை அந்த இஃபத், பரிசுத்த தன்மை, பாக் தாமணி. உருதுல சொல்லுவாங்க பாக் தாமணி, பாக் தாமணி எடுத்து பார்த்தோம், தாமன் அப்படின்னு சொன்னா இந்த மேலப்புறம் துண்டு, துண்டு அல்ல சட்டையினுடைய கடைசி பகுதி சொல்லப்படும், அல்ல நம்முடைய லுங்கி கீழே, அந்த கீழே தொங்குது பாருங்க அந்த லுங்கி, இப்படி இந்த ஆடைகள் சொல்லப்படும். அந்த ஆடை பரிசுத்தமாக இருப்பது எது சொல்லுவாங்க, பத்திரி தரத்துக்கு அரபியில் சொல்லுவாங்க, உருதுல சொல்லுவாங்க பாக் தாமணி, தன்னுடைய ஆடை பரிசுத்தமாக இருப்பது. சகோதரனே, அப்படிப்பட்ட பரிசுத்த தன்மையோடு நாம் வாழ்வோம் எனால், பத்திரித்தனத்தோடு வாழ்வோம் எனால், அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக ரப்பல் ஆலமீன் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய படிப்பினை. கடைசி விட்ட வாழ்க்கையில் யாராவது தப்பு நடந்திருக்கலாம், தவறு செய்திருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், புனிதமான ரமலான் மாதத்தில் தௌபா செய்வோம், ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். இனி வரக்கூடிய வாழ்க்கையில் ரப்பல் ஆலமீனே, அப்படிப்பட்ட தவறு நிகழக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணுடைய இச்சைக்கு பயப்படாமல் என்ன பண்றாங்க, அடிபடியாம ஓடுறாங்க, பயந்து ஓடுறாங்க. இவ பின்னாடியே ஓடி வர்றா, என்ன நடக்குது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.